வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி சொல்யூஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டைபிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ குரூப் ஃபோரோட எஸ்சி கம்யூனிட்டியோட வேகன்சி டைபிஸ்ட் அண்ட் ஸ்டெனோக்கு எவ்வளோ இருக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற எஃபர்ட்ஸ் உங்களை ரீச் பண்ணணும்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னோடய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது எஸ்சி மேல் ஜென்ரல். அவங்க பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட்டுக்கு 232 போஸ்ட்டும், ஸ்டெனோவுக்கு 93 போஸ்ட்டு, ஜிடி ஜென்ரல் 511, ஸ்டெனோவில் 158. அப்போ டைபிஸ்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் எஸ்சி பார்த்தீங்கன்னா 744 போஸ்ட்டுக்கிட்ட காம்படிட் பண்ணுவாங்க. அதே ஸ்டெனோ பார்த்தீங்கன்னா 251 போஸ்ட்டு காம்படிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஸ்சி ஜென்ரல் 232, ஸ்டெனோ 93, அதே எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 69, ஸ்டெனோவில் 14, ஜிடி ஜென்ரல் 512, ஸ்டெனோவில் 158, ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 138, ஸ்டெனோவில் 47. இப்போ எஸ்சி மேல் பிஎஸ்டிஎம் இருந்தாங்கன்னா அவங்க டைபிஸ்ட்டுக்கு வந்து 951 போஸ்ட் காம்படிட் பண்ணுவாங்க. அதே எஸ்சி மேல் பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா ஸ்டெனோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 312 போஸ்ட்டுக்கு காம்படிட் பண்ணுவீங்க, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி விமன் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட்டுக்கு 232, ஸ்டெனோக்கு 93, எஸ்சி விமனுக்கு 98, ஸ்டெனோக்கு 31, ஜிடி ஜென்ரல் டைபிஸ்ட்டுக்கு 512, ஸ்டெனோக்கு 158, ஜிடி விமனில் 188 டைபிஸ்ட்டுக்கும், ஸ்டெனோக்கு 60. அப்போ எஸ்சி விமன் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா நீங்கள் டைபிஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1030 போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் காம்படிட் பண்ணுவீங்க. அதே எஸ்சி விமன் ஜென்ரல் ஸ்டெனோவாக இருந்தீங்கன்னா 342 போஸ்ட்டுக்கு நீங்கள் காம்படிட் பண்ணுவீங்க. அதே நீங்கள் எஸ்சி விமன் பிஎஸ்டிமாக இருந்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் டைபிஸ்ட் 232, ஸ்டெனோ 93, எஸ்சி விமனில் டைபிஸ்ட் 98, ஸ்டெனோ 31, எஸ்சி ஜிபிஎஸ்டிஎம்ல 69 டைபிஸ்ட்டும், ஸ்டெனோ 14, எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம்ல டைபிஸ்ட் 35, ஸ்டெனோ 5, ஜிடி ஜென்ரலில் டைபிஸ்ட் 512, ஸ்டெனோ 158, ஜிடி விமனில் டைபிஸ்ட் 188, ஸ்டெனோ 60, ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டைபிஸ்ட் 138, ஸ்டெனோ 47, ஜிடி விமன் பிஎஸ்டிஎம்ல டைபிஸ்ட் 52, ஸ்டெனோ 24. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி விமன் பிஎஸ்டிஎமாக நீங்கள் இருந்தீங்கன்னா டைபிஸ்ட்டுக்கு வந்து 1324 போஸ்ட்டும், ஸ்டெனோக்கு 432 போஸ்ட்டும் உங்களுக்கு காம்படிட் பண்ணுறதுக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்சி டிடபிள்யூவில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி டிடபிள்யூவில் டைபிஸ்ட் 20 போஸ்ட்டும், ஸ்டெனோவில் ஒரு 14 போஸ்ட்டுக்கு, ஜிடி டிடபிள்யூ 44, ஸ்டெனோவில் ஒரு 12 இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் எஸ்சி டிடபிள்யூ டைபிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா 64 போஸ்ட்டுக்கும், ஸ்டெனோவாக இருந்தீங்கன்னா 26 போஸ்ட்டுக்கும் நீங்கள் காம்படிட் பண்ணுவீங்க. அதே எஸ்சி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்மாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்ல 1, ஜிடி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்ல 1 டைபிஸ்ட்டில் அப்படி பார்த்தீங்கன்னா 66 போஸ்ட்டும், ஸ்டெனோவில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே 14 + 12 26 போஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இதே எஸ்சி எக்ஸ்பிரிஸ்மனாக இருந்தீங்கன்னா டைபிஸ்ட்டில் வந்து 20 போஸ்ட்டும், ஜிடி எக்ஸ்சர்வீஸ்மேன் 43. அப்போ எஸ்சி எக்ஸ்சர்வீஸ்மேன் டைபிஸ்ட்டுக்கு வந்து 63 போஸ்ட்டும், ஸ்டெனோவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எக்ஸ்சர்வீஸ்மேன் 9 போஸ்ட்டும், ஜிடி எக்ஸ்சர்வீஸ்மேன் 12 போஸ்ட்டும், மொத்தம் 27 போஸ்ட் காம்படிட் பண்ணுவீங்க. அதே எஸ்சி எக்ஸ்சர்வீஸ்மேன் பிஎஸ்டிமாக இருந்தீங்கன்னா எஸ்சி எக்ஸ்சர்வீஸ்மேனில் ஒரு 20 போஸ்ட்டும், ஸ்டெனோவில் ஒரு 9 போஸ்ட்டும், எக்ஸ் பிஎஸ்டிஎம்ல ரெண்டுலேயுமே போஸ்ட் கிடையாது. ஜிடி எக்ஸ்சர்வீஸ்மேன் 43, ஸ்டெனோவில் ஒரு 18, எக்ஸ் பிஎஸ்டிஎம்ல ஒரு டைபிஸ்ட்டு ஒரு 6, ஸ்டெனோவில் 1. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எக்ஸ்சர்வீஸ்மென்ட் பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா டைபிஸ்ட்டுக்கு ஒரு 69 போஸ்ட்டும், ஸ்டெனோக்கு ஒரு 28 போஸ்ட்டும் வரும். இதுதான் நீங்கள் வந்து காம்படிட் பண்ணக்கூடிய பொசிஷன்ஸ், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். சேனல்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற எஃபர்ட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஏதாவது கொரி இருந்தால் நான் வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க, டைம் எடுக்கணும் நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீ அடுத்து வர அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் எஸ்டி சொல்யூஷன்.